ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஆறாம் மதுக்கு வந்திருக்கோம். தமிழர்களின் பாரம்பரிய உணவகம். சொன்னது போல செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருந்து வந்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம கவனிப்பு கவனித்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மினுக்காடை கொண்டு கொடுத்தாங்க. மினுக்காடை புரட்டி புரட்டி பார்த்தா எக்கச்சகமான மினு. இதில் எந்த வெரைட்டி வாங்குறதுனே தெரியல. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. கேட்கதெல்லாம் இருக்குது இருக்குது இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஃபைனலாக நமக்கு தேவையானதை நம்ம என்ன செஞ்சோம், புக் பண்ணோம். அதாவது சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன் பார்க்க செம்ம அல்டிமேட்டாக இருந்து செம்ம சாஃப்டாகவும் இருந்துச்சு, செம்ம க்ளோஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்து. மிண்டு சட்னி அடிக்கிறதுக்கு எந்த சட்னியுமே இல்லை. அந்த அளவுக்கு சட்னி செம்ம 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 டேஸ்ட்டு. அதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அப்பா ஐயோ, இன்னும் சாப்பிட மாட்டோமா சாப்பிட மாட்டோமா சாப்பிட மாட்டோமான்றது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டான மின் சட்னி. அழகாக அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல, பார்க்குறதுக்கு பச்சையாக இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் ப்ரான் வாங்கியிருந்தோம். அதுவும் செமையாக தொக்கு மாதிரியும் வச்சு தந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரானாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு. பெரிய ப்ரான் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து என்ன மாயாஜாலம் பண்ணாங்களோ தெரியல, செம்ம சாஃப்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம வாங்கின ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷுக்கு சொல்லிக்கவே வேண்டாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலா ஏறி மசாலாவும் செம்ம கார சாரமாக அழகாக அங்கே ஒரு பிரட்டு பிரட்டியிருக்காங்க, இங்கே ஒரு பிரட்டு பிரட்டியிருக்காங்க. பிரட்டி அப்படியே டேஸ்டியாக சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை கிடச்சி அதை பிக்கும்போது இருந்த சாஃப்டை பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்து செம்ம வாசனையாகவும் இருந்துச்சு. மசாலாவும் அவ்வளோ திக்னஸாக அழகாக உதிராமல் அப்படியே இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்து. ஃபைனலாக இன்றைக்கி நமக்கு பிடிச்ச ஒரு லெமன் ஜூஸ் வித் சால்ட் அண்ட் ஸ்வீட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம். ஃபைனலாக என்றைக்குமே ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன வாங்கினோன்னா ட்ரை ஃப்ரூட் ஃபாலுடா. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி டிப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரை நட்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒர்த்து. 144 ருபீஸ் தான். பட் இதுவும் நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீமும் கம்பேர் பண்ணும்போது இது நம்மளுக்கு ரொம்ப லாபம். 144 ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபாலுடா கிடச்சிருந்து. பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்ஸ் அவ்வளோ போட்டிருந்தாங்க. நட்ஸை சாப்பிட சாப்பிட அவ்வளோ திகட்டிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக சாக்லேட் கேனைஸ் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அல்டிமேட்டடாகவும் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே நட்ஸ் எடுத்து சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ நட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிடிச்சிருந்தாங்க.